ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேஜே ஃபுட்ஸ் அண்ட் டிப்ஸ். சப்பாத்திக்கு மிகவும் பொருத்தமான சைட் டிஷ் ஒன்று பண்ண போகிறோம். அது வெறும் பச்சை மிளகாய் வச்சு பண்ண போகிறோம். அது எப்படி செய்து பார்க்கலாம். இந்த சுவை வந்து மீண்டும் மீண்டும் சாப்பிட்ணுன்னு தோணும். பச்சை மிளகாயே சாப்பிடாதவங்க கூட இதை மறுபடி சாப்பிட கேட்பாங்க. இந்த சைட் டிஷ் கூட வேறு எந்த கிரேவியுமே நம்ம வச்சு சாப்பிட்ணுன்னு அவசியம் இல்லை. இதுவே நல்லா அற்புதமாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நான் இதை வச்சியே சாப்பிட்டுக்கலாம். இந்த பச்சை மிளகாய் கூட சேர்க்க போகிற பொடி ரொம்ப வீடையே மனமனுக்கு செய்யும். அந்த ஸ்மெல் வந்து நம்ம சாப்பிட்டதுக்கப்புறம் நம்மளுக்கு மனசுலே நிற்க தோணும். அந்தளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதை ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இது எப்படி செய்யலான்னு பார்க்கலான்னு வாங்க. பச்சை மிளகாய் ஒரு 100 கிராம் எடுத்துக்கோங்க. 2 ஸ்பூன் மல்லி, 2 ஸ்பூன் சோம்பு, 2 ஸ்பூன் சீரகம், பெருங்காயத்தூள் கொஞ்சம், மஞ்சள் தூள் கொஞ்சம், உப்பு தேவையான அளவு. எடுத்து வச்சிருக்கிற கொத்தமல்லி, சீரகம், சோம்பு இது 3 மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. பவுடர் ஆக்கிக்கோங்க. பாருங்கள் பவுடர் ஆயிடுச்சு. ரொம்ப மாவு பதத்துக்கு தேவையில்லை, கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சா போதும். அப்போ தான் எண்ணெயில் வதக்கும்போது நல்ல ஸ்மெல்லு இருக்கும். பச்சை மிளகாயை வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு கடாயில் எண்ணெய் விட்டுக்கோங்க. பெருங்காயத்தூள் அதில் போட்டுருங்க. பெருங்காயத்தூள் ஃபஸ்ட்டே போட்டுடுங்க, நல்ல வாசனையாக இருக்கும். அதுக்கப்புறம் பவுடர் ஆக்கின அந்த பொடியை அதில் சேர்த்துருங்க. நல்லா வதங்கட்டும். எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுருங்க. அந்த பொடி அந்த பச்சை ஸ்மெல்லாம் போகட்டும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம், மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். கட் பண்ணி வச்ச பச்சை மிளகாயை அதில் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுங்க. இது வந்து குக் பண்ணுறதுக்கு 5-10 நிமிஷம் தான் ஆகும். இது ஃபாஸ்ட்டாக குக் பண்ணிட முடியும். நீங்கள் அந்த பொடி ரெடி பண்ணி எப்போவுமே வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க பாக்ஸில். தேவைப்படும் போது நீங்கள் சீக்கிரமாக இந்த மாதிரி சேர்த்து குக் பண்ணிக்கலாம். அந்த பொடி வந்து எண்ணெயில் நல்லா ஃப்ரை பண்ணும்போது தான் நல்லா டீப்பாக ஸ்மெல்லு நல்லாயிருக்கும், டேஸ்ட்டு நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. பாருங்கள் எல்லாமே வெந்துடுச்சு. இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நம்ம சப்பாத்திக்கு வச்சு சாப்பிட்டுக்க வேண்டியது தான். பச்சை மிளகாய் வந்து ரொம்ப காரமாக இருக்கும். அதனால் யாருக்கெல்லாம் காரம் அந்த அளவு சாப்பிட மாட்டிங்களோ அவங்க வந்து அந்த உள்ளே இருக்கிற விதைகள்லாம் நீக்கிட்டு கட் பண்ணி எடுத்து செய்யலாம். டேஸ்ட்டும் நல்லா தான் இருக்கும். காரம் அதிகம் வேணும்னு நினைக்கிறவங்க அப்படியே விதையெல்லாம் நீக்காமலே அப்படியே கட் பண்ணி சமைச்சிருங்க. இதை ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ப்ளீஸ். உங்களோட சப்போர்ட் இருந்தால் தான் நான் நிறைய வீடியோ அப்லோட் பண்ண முடியும். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.